நியூஸ்பர்ஸ் மக்கள் குரல் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத்த சிந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமண வைபவங்களுக்கு இன்று முதல் தடை. கர்ப்பிணி தாய்மாருக்கான தடுப்பூசி ஏற்றுவதற்கு விசேட முகாம். கோவிட் 19 தற்காலிக ஏற்பாடுகளுக்கான சட்டமூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதம். அதிபர் ஆசிரியர்கள் சங்கத்திற்கும் அமைச்சரவை உபக்குழுவிற்குமான சந்திப்பு ரத்து. ஆப்கானிஸ்தானிலிருந்து தமது படைகளை மீள அழைத்தமை சரியான தீர்மானம் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்று காரணமாக திருமண நிகழ்வுகளை நடாத்த இன்று முதல் மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் திருமண பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்தனர். அதற்கமைய வீடுகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் திருமண பதிவுகளை மேற்கொள்ள முடியும். எனினும் திருமண பதிவில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மணமகள், மணமகன், இருதரப்பினரதும் பெற்றோர், பதிவாளர் மற்றும் இரண்டு சாட்சியாளர்கள் மாத்திரமே திருமண பதிவில் கலந்து கொள்ள முடியும். இவர்களை தவிர வெளிநபர்கள் எவரும் திருமண பதிவில் கலந்து கொள்ள முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்று காரணமாக இந்த வாரத்தில் இன்று மாத்திரம் பாராளுமன்ற அமர்வை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவின் தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய இன்று காலை 10 மணிக்கு சபை அமர்வு ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் 10 மணி தொடக்கம் 11 மணி வரை உறுப்பினர்களுக்கான வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. முற்பகல் 11 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை கோவிட் 19 தற்காலிக கட்டளைகளுக்கான சட்டம் மூலம் உள்ளிட்ட சில சட்டமூலங்கள் தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளது. மாலை 4:30 தொடக்கம் 4:50 வரை சபை ஒத்திவைப்பு வேளை வினாவிற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 4:50 தொடக்கம் 5:30 வரையான காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணைக்கு அமைய சபை ஒத்திவைப்பு வேளை விவாதம் நடத்தப்படவுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் பின்னர் இன்றைய தினத்திற்கான சபை அமர்வு நிறைவு பெறுவதுடன் அடுத்த பாராளுமன்ற அமர்வு செப்டம்பர் 6 நடைபெறவுள்ளது. இதுவரை எவ்வித தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொள்ளாத கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் விரைவாக தமக்குரிய தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அரச குடும்பநல சுகாதார சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவிக்கின்றார். இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்களை தடுப்பூசி ஏற்றும் நிலையங்களுக்கு வரவழைப்பது அபாய நிலையை தோற்றுவிக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார். இதனால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு தனியான திகதி ஒன்றை அல்லது நாளொன்றில் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களை ஒதுக்குமாறு தேவிகா கொடித்துவக்கு கோரியுள்ளார். தடுப்பூசி ஏற்றும் நிலையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டாலும் ஏனைய நபர்களும் அங்கு செல்வதால் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்றுவதற்கான அபாய நிலை காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பிரசவம் மற்றும் நரம்பியல் தொடர்பான விசேட நிபுணர்கள் சங்கத்திடம் நாம் வினவினோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்காக விசேட சிகிச்சை நிலையங்களை ஒதுக்குமாறு வைத்திய அத்தியட்சகர் அலுவலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரசவம் மற்றும் நரம்பியல் தொடர்பான விசேட நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் ஜமீந்த மாதோட்ட குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பான விசேட சுற்றுநிருபம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தவிர்த்த இலங்கையில் பயன்படுத்தப்படும் ஏனைய தடுப்பூசிகளை ஏற்ற முடியும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய மொடர்னா, ஃபைசர், அஸ்ட்ராசெனிகா ஆகிய தடுப்பூசிகளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பயன்படுத்த முடியும். இதற்கு முன்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றுவதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் 167 கொரோனா மரணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த மரணங்கள் அனைத்தும் நேற்று முன்தினம் 15 பதிவானதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 6,263 அதிகரித்துள்ளது. இதேவேளை 3,414 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை 3,62,074 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களில் 3,12,057 பேர் குணமடைந்துள்ளனா்.
அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தமது பிரச்சினை குறித்து அறிவிக்குமாறு அமைச்சரவை உபக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்ததாக இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் யோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். எனினும் இன்றைய சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதாக அமைச்சரவை உபக்குழுவிடமிருந்து நேற்று மாலை அறிவிப்பு கிடைத்ததாக யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்று அமைச்சரவை உபக்குழு தொழிற்சங்கத்தோட பேசுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு. நேற்று சந்திக்கு எங்களுக்கு அறிவிச்சாங்க இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று. அந்த சந்திப்பு நாளை ஈவினிங் 6 மணிக்கு தான் அது நடக்கும். ஒன்றுக்கு இப்படி பின் போட்டுக்கிட்டே பிரச்சனையா தான் இருக்குது இது. ஏன்னா வந்து அமைச்சரவை உபக்குழு திருப்பி செஞ்சப்பட்டு ஒரு கிழமையும் கூட இதுவரைக்கும் முக்கியமான தொழிற்சங்கங்களோட பேசி கூட இல்லை. இந்த சூழ்நிலை பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திய சூழ்நிலை நான் காண்கிறோம். அதனால இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு முடிவு ஒன்று கொண்டு வரணும் தான் நினைக்கிறோம். எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் ஒரு வகையாக நாங்கள் பின் போடுறதுக்கோ நாங்கள் அதை நிறுத்துறதுக்கோ எங்களோட தயாரும் இல்லை. நாங்கள் எங்களோட தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாங்கள் உறுதியாகவே முன்னெடுத்து கொண்டு போறோம். தற்போதைய கோவிட் நிலைமையில் பள்ளிவாசல்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் 25 பேர் வரை மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பகுதியில் சட்டவிரோதமாக கடத்த முயற்சித்த 1157 கிலோகிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மஞ்சள் கைப்பற்றப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனையிலிருந்து கொழும்புக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் போர்வையில் மஞ்சள் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மஞ்சள் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை போலீசார் கைப்பற்றியதுடன் வாகன சாரதி மற்றும் உதவியாளரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை ஆலங்கேணியில் தனியார் காணி ஒன்றில் நேற்று கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஆலங்கேணியில் நவராத்திரியை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட முன்னாயத்தின்போது போத்தலில் அடைக்கப்பட்ட நிலையில் கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான காணியிலேயே இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டது. காணி உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு அறிவித்ததையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைக்குண்டை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுத்தமான குடிநீர் வசதி என்பது மனித வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. எனினும் சுத்தமான குடிநீர் இன்றி எல்லோரும் மக்களுக்கும் இம்மத்தியில் இருக்கவே செய்கின்றனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட புத்துவட்டுவான் கிராமத்தில் 89 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பல கிணறுகள் தமது கிராமத்தில் காணப்படுகின்ற போதிலும் அவற்றிலிருந்து புறப்படுகின்ற நீரை அருந்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு தட்டை வீட்டிலையுமே நல்ல குடிதண்ணி இல்லை. தண்ணி அந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சரியான கருத்தியாகவும் சவத்தன்மையும் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாருமே இந்த காலிகளில் உள்ள இடத்துல முழு பெரும் அந்த தண்ணி அழுறோம். இந்த தண்ணியும் இப்போ கூட காலமான தண்ணி வத்தி கொண்டு போனால் எங்களுக்கு தண்ணிக்கு சரியான கஷ்டப்படுவோம். இது வந்து எங்களோட கிணறுகள்லாம் கால்சியம் அப்படி இப்படி உப்பு தண்ணி என்றால் தான் இதில் தண்ணி அழுறோம் நாங்கள். ஆகவே இதை விரைவில் உரிய நிர்வாகங்கள் இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இதை மிக விரைவாக செய்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு பிரதேச தண்ணி டேங்க் அமைச்சு எங்கள் வீடுகளுக்கு குழாய் பைப் லைனிங் செய்து குடிக்க தண்ணீர் தருவதாக கூறினார்கள். 3 வருஷமாகியும் அந்த கிணறு என்னும் பாவனையில் இல்லை. அவர்கள் செய்து அப்படியே மூடிவிட்டு போய்விட்டார்கள். தோட்டுவானுக்கு எந்த உதவியும் இந்த பிரதேச சபை எங்களுக்கு செய்துதரே இல்லை. மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் துணுக்காய் பிரதேச சபை தலைவரிடம் நாம் வினவினோம்.
இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்க முள்ளத்தையோட தொடர்பு கொண்டு மேலும் அந்த தண்ணியை இந்த குறிப்பிடற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வதற்கு மேற்கொண்டிருக்கோம். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் மீள பெறப்பட்டமையே அங்கு தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் என கண்டனங்கள் வலுப்பெற்றுள்ளன. ஆப்கானிஸ்தானின் நிலை தொடர்பில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் மீள பெறப்பட்டதில் தமக்கு வருத்தம் இல்லை என தலிபான்கள் காபூலை கைப்பற்றுவதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். இந்த நிலைக்கு அமெரிக்கா பதிலளிக்க வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே தாலிபான்கள் நாட்டை கைப்பற்றுவதற்கு ஆப்கானிஸ்தானின் தலைவர்களே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆப்கான் தலைநகர் காபூல் விமான நிலையத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் போது 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் காபூல் விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தத்தமது நாட்டு பிரிஜைகளை சர்வதேச நாடுகள் மீள அழைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைப்பதற்கு சர்வதேசத்தின் உதவியை கோருவது தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு அருகில் கடந்த 2 நாட்களாக காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சர்வதேசத்தின் உதவியை பெறுவது தொடர்பில் அந்நாட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு அவைக்கு இஸ்ரேல் பிரதமர் நஃப்டாலி பென்னட் அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் குரல் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.